மதுரையில் ஜல்லிக்கட்டு அரங்கம் மற்றும் கலாச்சார பூங்கா மாஸ்டர் பிளான் ரத்து செய்யப்பட்டது குறித்து கேள்வி எழுப்பியுள்ள எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வழக்கமாக நடைபெறும் வாடிவாசலில் நடைபெறுமா என விடியா திமுக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த வீர விளையாட்டம் ஜல்லிக்கட்டை ஒரு அரங்கத்திற்குள் அடக்க முடியுமா என்கிற விவாதம் நடைபெற்று கொண்டிருப்பது ஏற்கனவே நாம் விவாதித்திருக்கிறோம். அது குறித்து விளக்கம் தர அரசு முன்வருமா என்பதையும் கேட்டிருக்கிறோம். அப்படி உள் விளையாட்டு அரங்காக இந்த ஜல்லிக்கட்டை மாற்றுகிற போது ஏற்கனவே கிராமங்கள் தோறும் நடைபெற்று வந்த உலக பிரசித்தி பெற்ற வாடிவாசல் தொடர்ந்து அங்கே காளைகள் களமாடுமா, அங்கே இளம் சிங்கங்கள் அந்த தீறி வருகிற காளையை அடக்குவதற்கு அனுமதிப்பார்களா, அது தொடர்ந்து அந்த மரபின் அடிப்படையில் பாரம்பரியத்தின் அடிப்படையில் பண்பாட்டின் அடிப்படையில் வீரத்தின் அடிப்படையில் இந்த மண்ணின் சிறப்பையும் பாரம்பரியத்தையும் எடுத்து சொல்கிற வகையில் அங்கே வாடிவாசல்களிலே தொடர்ந்து காலங்காலமாக செயல்பட்டு வருகிற அந்த பாரம்பரியமிக்க வாடிவாசல்கள் மூடப்படுமா அல்லது தொடர்ந்து செயல்படுமா, இதற்கு அரசு விளக்கம் தர முன்வருமா என்று ஏற்கனவே நாம் விவாதித்திருக்கிறோம். ஆகவே இப்போது இந்த டெண்டர் நோட்டீஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டீடைல் மாஸ்டர் பிளான் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ஜல்லிக்கட்டு அரேனா அண்ட் கல்ச்சர் பார்க் இன் மதுரை கேன்சலேஷன் வந்து இப்போது அந்த சந்தேகத்தை மேலும் அந்த விவாதத்தை இன்றைக்கு மேலும் சர்ச்சையாக்கியிருக்கிறது. ஆகவே இது குறித்து விளக்கம் தர அரசு முன்வருமா, ஏன்னா இளைஞர்கள் ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த குழப்பத்திற்கு தீர்வு காண்கின்ற வகையில் அரசின் விளக்கம் தருவதற்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், இன்றைக்கு வரலாற்றிலே தமிழக வரலாற்றிலே வீரத்தின் அடையாளமாக பாரம்பரியத்தின் அலையமாக பண்பாட்டின் அடையாளமாக இன்றைக்கு அழியாத கல்வெட்டிலே இடம் பிடித்திருக்கிற அவருடைய வெற்றி சரித்திரத்தை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த இளையர் சமுதாயத்திலே மதுரை மாவட்ட மக்கள் மட்டுமல்ல தென் மாவட்ட மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழினத்தின் மத்தியிலே விவாதப் பொருளாக இருக்கிற பாரம்பரியமிக்க வாடிவாசல்கள் தொடர்ந்து செயல்படுமா என்பதை அரசு விளக்க முன்வருமா என்ற கேள்வியை முன்வைத்து விடைபெறுகிறோம்.